கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலைக்கு இன்று காலை வருகை தந்த முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் 18,279 பயனாளிகளுக்கு 134,486,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இது தவிர 19,20,00,000 ரூபாய் மதிப்பிலான 11 புதிய திட்டப் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அமைந்துள்ள யாத்ரி நிவாஸ் கட்டடம் உள்ளிட்ட 52,59,00,000 ரூபாய் செலவில் முடிக்கப்பட்டுள்ள 31 திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். மாவட்ட அரசு அதிகாரிகளுடன் வளர்ச்சி திட்டப் பணிகள், கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட அவர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், மகளிர் சுயஉதவிக் குழுவினர் ஆகியோருடன் கலந்தாய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருவண்ணாமலையில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக குறிப்பிட்டார். திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக புதிய பேருந்து நிலையம், சாலை மற்றும் பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். முதலமைச்சர் சிறப்பு குறை தீர்க்கும் திட்டம் மூலமாக 35,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்று கூறினார். கிசான் திட்ட முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். முறைகேடு செய்தவர்களிடம் அதிகாரிகள் பணத்தை திரும்ப பெற்று வருவதாக அவர் கூறினார். எட்டு வழிச்சாலை திட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 87,000 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார். திருவண்ணாமலையை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை தந்த அவர் அந்த மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றார். 836.80 கோடி ரூபாய் மதிப்பிலான 398 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 6,427 பயனாளிகளுக்கு 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.